ஹாய் மை டியர் பாலிவுட் பீப்பிள்ஸ், வியூவர்ஸுங்க, அப்புறம் மை சில்ட்ரன்ஸ், அப்புறம் எல்லாருக்கும். இப்போது நான் இந்த வழக்கமாக அந்த ஆர்வா பேப்பர் தான் தினத்தந்தி பேப்பர் முன்னெல்லாம் படிப்பேன்ல, ஷார்ட்ஸ் போட்டு டேர் பண்ண ஒரு நாளைக்கு 50-60 எல்லாம் போடுவேன். கொஞ்ச நாளாக நான் போடுறது இல்லை, கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது என்னடா அந்த நியூஸ் நம்ம வாசினே இருப்போம் அப்படிமே விட்டுட்டுமே அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன ஒரு முயற்சி மாதிரி தான், பேக்ரவுண்டில் நியூஸ் அப்படியே அங்கே போயிட்டே இருக்கும், பேக்ரவுண்டில் நான் ஓவர் லேப்பில் பேசிகிட்டே இருப்பேன். அவங்க பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு நாலு நாள் விஷயம் இருக்குது. 28-ம் தேதி, 29-ம் தேதி, 30-ம் தேதி, இன்றைக்கி 31-ம் தேதி, நாளைக்கு 1-ம் தேதி, இன்றைக்கி மே மாதம் இன்றைக்கி முடியுதா, நாளைக்கு ஜூன் மாதம் போகிறக்கு போகுது இல்லைங்களா. அப்போ ஸோ அந்த நாலு நாட்களுடைய, அதாவது தினமணி பேப்பர்லேருந்து மாலை மலர்லேருந்து தினத்தந்தியிலேருந்து டெய்லி, ஆக மொத்தம் ஒரு 4-5 நாள் நியூஸ், அது ஒரு 4-5 நாள் நியூஸு. இன்னைக்கு இன்னைக்கு நியூஸுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அங்கே நான் சொல்லியிருப்பேன் 28-ம் தேதி, 29-ம் தேதி, 30-ம் தேதி, 31-ம் தேதி, அந்த மாதிரி அப்படியே சொல்லிகிட்டே தான் போயிருப்பேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா இந்த வே, இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வே, இந்த நடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வேணால் ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் நியூஸ் பெரியவர்களுக்கு தான், நியூஸ் யாரும் படிக்க மாட்டீங்க, எல்லோரும் நியூஸ் படிக்கணுன்ற ஒரு ஆதங்கத்தால் தான் நான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அனுவே தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. டி போட்ட ராமல் புயலால் மேற்கு வங்காளத்தில் 24 பர்கானாக்கள் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்களை படத்தில் காணலாம். நூற்றி 135 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது மேற்கு வங்காளத்தில். மத்தியில் ஆட்சி அமைப்பது யா, இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு டெல்லியில் 1-ம் தேதி நடக்கிறது. உத்தரப்பிரதேச மேற்கு வங்காள மாநில பிரதமர் மோடி ராகுல் சூறாவளி பிரச்சாரம். 1-ம் தேதி நாடாளுமன்ற இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு. மிசோரமில் கல்குவாரி பாறைகள் சரிந்து 17 பேர் பலி. இந்தியா காதில் கடத்தி ரூபாய் 50 லட்சம் பறிமுதலுக்கு தொழிலதிபரை விருதுக்கு. கன்னியாகுமரி கடலின் நடுவே உள்ள விவேகானந்தர் மண்டபம் முன்பு துப்பாக்கி ஏந்திய. கன்னியாகுமரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு, சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் மண்டபத்திற்கு. கன்னியாகுமரி கடலின் நடுவே பாறையில் 3 நாட்கள் தவம் இருந்த பிரதமர் மோடி. முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிவுரையின்படி 1-ம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள். மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா நாளை தமிழக வருகை மதுரை. தென்மேற்கு பருவமழை 3 நாட்களுக்குள் கேரளாவில் தொடங்கும், வானிலை ஆய்வு மையம் தகவல். ரேஷன் கடைகளில் மே மாதத்துக்கான பாமாயில் தோறும் பார்ப்பு. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் மூலம் ரூபாய் 72,000 கோடி கடன் தமிழக அரசு பெறுமதம். ஓபிசி வழக்கு தீர்ப்புக்கு எதிராக விமர்சனம், நீதிபதிகள் மீது குண்டர்களை இவை விடுவார்களா. மனைவி வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்து மோசடி, முதலீடுகள் நகைப்பணத்துடன் நைசாக கழிவுகளும். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு, தமிழக அதிகாரிகள் 50 பேர் மீது வழக்கு. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% ஒதுக்கீடுகளுக்கு. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25%. உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும், மென்மணி செயலில் பிரசன்ன ஜோதிடம். யூடியூப் சேனலுக்கு அளித்த ஜாலி பேட்டியில் விவரத்தை எலிமருந்து சாப்பிட்டு இளம்பெண் தற்கொலை. அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் வைகோவுக்கு இன்று அறுவை சிகிச்சை. ஜெட் விமானத்தை விட்ட ட்ராம்ப். குடிசை இல்லாத தமிழகம், கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அடுத்த மாதம் அமலுக்கு வருகிறது. சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த். திருப்பத்தூர் அருகே தண்டவாளத்தில் உயர் அழுத்தமின் கம்பி அறுந்து விழுந்ததால் 7 ரயில்கள் நிறுத்தம். 200 தொகுதிகளை கூட பாஜக ஜனதா கூட்டணியால் தாண்ட முடியாது, மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. நாடாளுமன்ற தேர்தல் களம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் இத ஒடுக்கீட்டுக்கான 50% உச்சவரம்பு நீக்கப்படும். தெற்கு வங்காளத்தில் 48 மணி நேரம் தேர்தல் பிரச்சாரத்தை. தபால் ஓட்டு போட்ட வீரர் வீராங்கனைகள். ஜூன் 1-ம் தேதி டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன். பா ஜனதாவின் 9 தவறுகளால் பிஜு ஜனதா தளத்தின் வெற்றி உறுதி. ராமபக்தர் மட்டுமே நாட்டை ஆட்சி செய்வார். பள்ளிக்கரணைக்கு படையெடுத்து வந்த பறவைகள். ஆள்காட்டி குருவி. ப
பள்ளி மாணவன் கொலையில் 17 வயது சிறுவன் கைது. பரபரப்பு தகவல்கள். திருமண வரவேற்பு. டெல்லியில் நடைபெற இருந்த நிபுணர் குழு கூட்டம் ராஜ்ய தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பால் நடவடிக்கை. லாரி உரிமையாளரை கொன்ற வழக்கில் வாலிபர் போலீசில் சரண். மோட்டார் சைக்கிள். கீழமாகம் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் வாலிபர் பலி. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தீர்த்தவாரி உற்சவம். வாலாஜாபாத் அருகே கழுத்தை நிறுத்தும் போது அட்டி கொலை. 10 பவுன் நகைக்காக மர்ம நபர்கள் வெறி செயல். அடுத்த மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் சிறப்பு. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு பள்ளிகளுக்கு கார்த்தி பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. சிறுவர்கள் வாகனங்கள் ஓட்டுவதை பெற்றோர் ஊக்குவிக்கக்கூடாது. தாய்மாமன் தற்கொலையை அறிந்து உயிரை மாய்த்து கொண்ட நர்சிங் மாணவி. 59% சந்தை பங்கீடு. பெருமைய வருமானத்தை தொடர்ந்து முதலிடம். 5 கிலோ கஞ்சா சாக்லேட் பறிமுதல். முட்டை விலை 60 காசுகள் சரிவு. சாலைய வியாபாரிகளை கைது செய்ய கோரி பெண்கள் சாலை மறியல். தூக்குப்படுக்கை கொண்டு வரப்படாததால் ஈரோடு அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு. தூக்குப்படுக்கை கொண்டு வரப்படாததால் ஈரோடு ஆஸ்பத்திரி சிகிச்சைக்கு மூதாட்டியை. திமுக பிரமுகர் வீட்டு தழுவி நீர் தொட்டியில் மனித எலும்புக்கூடு. போலீசார் விசாரணை. கோவில் விழா தகராறில் கொலை. பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைது. ஹெலிகாப்டர்கள் பறந்து சென்று திருச்செந்தூர் பழனி முருகன் கோவில்களில் சிகப்பு மந்திரி சாமி தரிசனம். சுதந்திர போராட்ட தியாகிகள் வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது. கவர்னர் ஆர்என் ரவி குற்றச்சாட்டு. கோடை விடுமுறையை முன்னிட்டு சென்னை எழும்பூர் நாகர்கோவில் சிறப்பு ரயில் சேவை நீட்டிப்பு. தெற்கு ரயில்வே குன்றத்தூர் செல்போன் பறிக்கும் முயற்சியில் தொழிலாளி அடித்துக் கொள்ளை. கொள்ளையர்கள் தூழியம். இடைக்கால ஜாமீன் நீட்டிப்பு மனுவை அவசரமாக விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு. படங்களின் வெற்றி ரசிகரின் கையில். ஐஸ்வர்யா மேனன். அரிய வியாதியால் பகத் பாசில் அவதி. மீண்டும் தள்ளிப்போகும் விக்ரம் படம். மீண்டும் தள்ளிப்போகும் விக்ரம் படம். கடவுளை நம்புகிறேன் ராஷ்மிகா வந்தனா. கோவிலில் வழிபாடு செய்த ராஷி கண்ணா. விஜய் புகைப்படத்தை வைரலாக்கும் ரசிகர்கள். ரஜினியோடு இணைந்து நடக்கும் சத்யராஜ். படங்களின் வெற்றி ரசிகர்கள் கையில். ஐஸ்வர்யா மேனன். தமிழக வெற்றி கழகம் சார்பில் சமப்பந்து விருந்து. 234 தொகுதிகளிலும். டெல்லி விமான நிலையத்தில் வாரணாசி விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். பாதுகாப்பு படையினர் மீது வெடிகுண்டு தாக்குதல். தமிழகம் முழுவதும் மாவட்ட நீதிபதிகள் இடமாற்றம். வெளிநாட்டு செய்திகள். நார்வே அயர்லாந்தை தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் ஸ்பெயின். அமெரிக்க கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அட்டூழியம். ஓடுதளத்தில் சென்றபோது விமானத்தின் என்ஜினில் தீ. அடுக்குமாடி குடியிருப்பு இடித்து 4 பேர் பலி. நைஜீரியாவில் துப்பாக்கி முனை 150 பேர் கடத்தல். 7 பேர் சுட்டுக்கொலை. உலகச் சுற்றி. பாகிஸ்தான், ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா. பழனியில் நடைபெற உள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கான இடையதள தொடக்கம். ஓடிடி பஞ்சாயத்து சீசன் 3. அட்லஸ் ஜெய் கணேஷ். மழை பெரியாறு புதிய அணை குறித்து விவாதிக்க தடை. பெறுவது தமிழ்மையான தீர்வு. பிடி சார் வெற்றி நடை போடுகிறது. ஃப்ரம் டுடே கர்டா சால்ட். ஹெல்மெட்டில் முட்டையீடு அடைக்காத வைனா. ஆக்கிபாட்டையால் மாணவர் அடித்துக் கொலை. மிசோரம் நிலசரிவு.
மிசோரம் நிலச்சரிவில் 25 பேர் உயிரிழப்பு. கட்டு 29 தினமணி, மிசோரம் நிலச்சரிவில் 25 பேர் உயிரிழப்பு. ஓபிசியின் உரிமைகளை பறித்தது திரிணாமுல் காங்கிரஸ். புதுடெல்லி 28 மே 31 ஆதாருடன் பான் இணைக்க வேண்டும் வருமான வரித்துறை. டெல்லி 28 முல்லைப் பெரியாறில் புதிய அணை, டெல்லி கூட்டம் ரத்து. ஒருமித்த கருத்து ஏற்பட்டால்தான் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வு. கட்டு தினமணி. புதுடெல்லி ஜாமீன் நீட்டிப்பு கோரிய கெஜ்ரிவால் மனு, தலைமை நீதிபதி முடிவெடுப்பார். தினமணி. தலைப்பு செய்திகள். சென்னை 28 4 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. திருப்பதி 28 தினமணி. தலைப்பு செய்திகள். இழுமலையான் தரிசனம், 12 மணி நேரம் காத்திருப்பு. காஞ்சிபுரம் 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தீர்த்தவாரி உற்சவம். காஞ்சிபுரம் 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். சேவா பாரதி அமைப்பு சார்பில் உணவு, தங்கும் இடத்துடன் இலவச சுய தொழில் பயிற்சி. சென்னை 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். சாவர்கர் பிறந்த நாள், ஆளுநர் மரியாதை. தினமணி 28 தலைப்பு செய்திகள். நெல்லை சென்னை சிறப்பு ரயில் ஜூன் மாதம் வரை நீட்டிப்பு. தினமணி. தலைப்பு செய்திகள். ஆவடி 28 மின் கம்பியில் சிக்கி தீப்பற்றி எரிந்த லாரி. பட்டாபிராம் அருகே மின் கம்பியில் சிக்கி தீப்பற்றி எரிந்த லாரியை தண்ணீர் பீச்சி அணைத்ததை தீயணைப்பு துறையினர் வீணர்கள் படத்தில் காணலாம். தினமணி. தலைப்புச் செய்திகள். சென்னை 28 ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் என்என்எஸ்சி அதிகாரிகள் ஆய்வு. சென்னை 28 மருத்துவ காப்பீடு, சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க தொமுச வலியுறுத்தல். சென்னை 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். குண்டர் சட்டத்தின் கீழ் 89 பேர் கைது. சென்னை 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். இலவச சேர்க்கை, குழுக்கள் மூலம் மாணவர்கள் தேர்வு. சென்னை 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். ஏரிகளில் 47% நீர் இருப்பு, சென்னையில் 4 மாதங்களுக்கு தட்டுப்பாடு இன்றி குடிநீர் விநியோகிக்க முடியும். 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். இரவில் கடற்கரை பூங்காவுக்கு செல்வோரை வெளியேற்ற எதிர்ப்பு, டிஜிபி பதிலளிக்க உத்தரவு. 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, சிறுவர்கள் உள்பட 3 பேர் கைது. சென்னை 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். இன்ஸ்டாகிராம் மூலம் போதை மாத்திரை விற்பனை, இளைஞர் கைது. சென்னை 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். நாம் தமிழர் கட்சியுடன் தவேக கூட்டணியா, புஷி அண்ணன் பதில். கள்ளக்குறிச்சி 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். கனியாமூர் பள்ளி மாணவி உயிரிழந்த வழக்கு, குறுந்தகடுகள் இயங்காதது குறித்து நீதிபதி கேள்வி. சென்னை 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். யூடியூப் சேனலுக்கு பேட்டி, பெண் தற்கொலை முயற்சி, 3 பேர் கைது. தினமணி. தலைப்புச் செய்திகள். சென்னை 28 முல்லை பெரியாறில் புதிய அணை, இடதுசாரி விவசாயிகள் சங்கம் எதிர்ப்பு. ஸ்ரீபெரும்புதூர் 28 தினமணி. தலைப்பு செய்திகள். பைக்கில் இருந்த 8 பவுன் நகை திருட்டு, 2 பேர் கைது. சென்னை 28 தினமணி. தலைப்பு செய்திகள். தொழில் அதுவரை கடத்தி ₹50 லட்சம் பறிப்பு, இளம் பெண் கைது. சென்னை 28 தினத்தந்தி. தலைப்புச் செய்திகள். மதுபோதை மறுவாழ்வு மையத்தில் இளைஞர் மர்ம மரணம். சென்னை 28 தினமணி. தலைப்புச் செய்திகள். தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளர் பாலியல் வன்கொடுமை, கோயில் பூசாரி கைது. சென்னை 28 தினமணி. தலைப்புச் செய்திகள்.
காவல்துறையினர் மீது தாக்குதல், எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சீர்காழி மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். கழிவுர் நீர் தொட்டியில் எலும்புக்கூடு. சென்னை மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். இந்தியா கூட்டணியின் வெற்றியை தடுக்க முடியாது காங்கிரஸ். மதுரை மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். முல்லை பெரியாறு புதிய அணை விவகாரம், அனைத்து விவசாய சங்கங்கள் போராட்டம். திருநெல்வேலி மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மரண வழக்கு, ஆவண பகுப்பாவல் சிபிசிஐடி போலீசார். மதுரை மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். தமிழக பாடத்திட்டத்தில் தியாகிகள் வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது, ஆளுநர் R.N. Ravi. சென்னை மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். முகவர்களுடன் June 1 திமுக ஆலோசனை. மயிலாடுதுறை மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். தருமபுரம் ஆதீன நிர்வாகத்துக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் மூவருக்கு ஜாமீன். சென்னை மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். கலர் மண்ணை வளமாக மாற்றும் வழிமுறைகள். சென்னை மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். கலைஞரின் கனவு இல்லம் அரசு பணியாளர் வாடகை வீட்டில் வசிப்போருக்கு இல்லை, வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. கூடலூர் மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். பிதற்காடு பகுதியில் நள்ளிரவில் குடியிருப்புக்குள் புகுந்த காட்டு யானை. நாமக்கல் மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். முட்டை விலை ₹5.2 சைபர் காசுகள். மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். ஓபிசியினர் உரிமைகளை பறித்தது திருணாமூல் காங்கிரஸ், ஜார்க்கண்டில் மிகப்பெரிய பிரச்சனை ஊடுருவல், பிரதமர் மோடி குறிச்சாட்டு. சென்னை மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். 2.56 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ₹71,960 கோடி வங்கி கடன் உதவி, தமிழக அரசு தகவல். சண்டிகார் மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். பாஜக கூட்டணி 200 இடங்களில் கூட வெற்றி பெறாது கார்கே. லாகூர் மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். இந்திய ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியது, முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஒப்புதல். சென்னை இந்தியா கூட்டணி கூட்டம் June 1 டெல்லி செல்கிறார் முதல்வர் முக ஸ்டாலின். சென்னை மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். ஆவின் பால் கொள்முதல் 31 லட்சம் லிட்டராக உயர்வு. சென்னை மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். துவராம்பருப்பு பாமாயில் ரேஷனில் விடுபட்டோர் வாங்க ஏற்பாடு. சென்னை மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். 13,699 தொழிலாளர்களுக்கு இணை நோய்கள் கண்டுபிடிப்பு. ஹைதராபாத் மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். பாஜக தேசிய செயலரை கைது செய்து மகளை விடுவிக்க முயற்சி, சந்திரசேகர் ராவ் மீது குற்றச்சாட்டு. புதுடெல்லி மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். தொடர் கண்காணிப்பால் இணைய குற்றங்கள் கண்டுபிடிப்பு, அமித்ஷா. புதுடெல்லி மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். டெல்லி கலால் கொள்கை வழக்கு, கவிதா ஜாமீன் மது மீதான தீர்ப்பு ஒத்தி வாய்ப்பு. பாட்னா மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். June 4 பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும், லாலு பிரதாஸ் நம்பிக்கை. சண்டிகார் மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். முன்னாள் மேலாளர் கொலை வழக்கு, சாமியார் குர்மத் ராம் ரகம் சிங் விடுவிப்பு. சண்டிகார் மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். முன்னாள் மேலாளர் கொலை வழக்கு, சாமியார் குர்மீத் ராம் ரகம் சிங் விடுவிப்பு. பெங்களூர் மே 28 தினமணி தலைப்புச் செய்திகள். பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச காணொலிகளை பரப்பியதாக இருவர் கைது.
தினமணி தலைப்புச் செய்திகள். புதுடெல்லி, மே 29. மக்களவை தேர்தல் பிரச்சாரம் இன்று நிறைவு. 57 தொகுதிகளில் சனிக்கிழமை வாக்குப்பதிவு. தினமணி தலைப்புச் செய்திகள். புதுடெல்லி, மே 29. காங்கிரசுடனான கூட்டணி நிரந்தரம் இல்லை, கெஜ்ரிவால். தினமணி தலைப்புச் செய்திகள். புதுடெல்லி, மே 29. மோடியின் கன்னியாகுமரி தியான பயணத்துக்கு எதிர்ப்பு. தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். தியான நேரலைக்கு மம்தா எதிர்ப்பு. மோடியின் கன்னியாகுமரி தியான பயணத்துக்கு எதிர்ப்பு. 45 மணி நேரம் தியானம். திமுக மார்க்சிஸ்ட் எதிர்ப்பு. மோடியின் கன்னியாகுமரி தியான பயணத்துக்கு எதிர்ப்பு. திமுக மார்க்சிஸ்ட் எதிர்ப்பு. தினமணி தலைப்பு செய்திகள். புதுடெல்லி, மே 29. மேற்கு வங்கம், ஹரியானா, உத்தரகாண்டில் வசிப்போருக்கு CAA இன் கீழ் குடியுரிமை. மத்திய அரசு தொடக்கம். தினமணி தலைப்புச் செய்திகள். மாண்டி, ஹிமாச்சல் பிரதேஷ், மே 29. 10 ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் வாகனங்களை முற்றிலும் நிறுத்த இலக்கு. தினமணி தலைப்புச் செய்திகள். புதுடெல்லி, மே 29. டெல்லியில் 127 டிகிரி வெயில். இந்தியாவிலேயே அதிகபட்சம். தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை, மே 29. ஜூன் 3 ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் வெறும் கண்களால் காண முடியும். தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை, மே 29. திறப்புக்காக தயாராகும் பள்ளி. ஜூன் 6 பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகள். தினமணி தலைப்பு செய்திகள். சென்னை, மே 29. இலவச சேர்க்கை, பெற்றோர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். தினமணி தலைப்பு செய்திகள். சென்னை, மே 29. புழல் சிறை உணவகம் மூடப்படவில்லை, உயர்நீதிமன்றத்தில் சிறை நிர்வாகம் விளக்கம். தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை, மே 29. கலை பண்பாட்டுத்துறை பள்ளிகள் கல்லூரிகளில் சேர்க்கை தொடக்கம். தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை, மே 29. 1400 கூடுதல் பேருந்துகள் இயக்கம். தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை, மே 29. 409 பள்ளி வாகனங்களுக்கு தகுதி சான்று மறுப்பு. தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை, மே 29. விழுப்புரம் திருப்பதி விரைவு ரயில் காட்பாடியுடன் நிறுத்தம். தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை, மே 29. காலநிலை முதலீட்டு வாய்ப்புகள் கண்டறியும் அறிக்கைக்கான கருத்தரங்கம் தொடக்கம். தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை, மே 29. சென்னை IIT நடத்தும் செயல் விளக்க நாள் நிகழ்வு. JEE தேர்வுகளுக்கு அழைப்பு. தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை, மே 29. செம்மொழி நிறுவனத்தில் அரிய ஓலை சுவடிகள் ஒப்படைப்பு. தினமணி தலைப்புச் செய்திகள். மே 29. தங்கம் பவுனுக்கு ரூபாய் 280 உயர்வு. தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை, மே 29. கோயம்பேடு சந்தையில் உரிமம் புதுப்பிக்காத 7 கடைகளுக்கு சீல். தினமணி தலைப்புச் செய்திகள். கலந்தாய்வு. சென்னை
மாநில கல்லூரியில் இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள், விளையாட்டு மாற்றுத்திறனாளிகளின் வாரிசுகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினர் மாணவர் சேர்க்கைக்கு புதன்கிழமை நடைபெற கலந்தாய்வு. தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை மே 29. சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் 1433 பேர். மாவட்ட தேர்தல் அதிகாரி தகவல். தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை மே 29. பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர் மீது தாக்குதல். தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை மே 29. பொதுமக்களிடம் ரூபாய் 3.89 கோடி மோசடி. 7 பேர் கைது. தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை மே 29. தீவிர உயர் இரத்த அழுத்த பாதிப்புக்கு உள்ளான முதியவருக்கு சிறுநீரக தணிப்பு சிகிச்சை. தினமணி தலைப்புச் செய்திகள். திருவொற்றியூர் மே 29. போட்டித் தேர்வுக்கு நூலகங்களில் சிறப்பு பயிற்சி. தினமணி தலைப்புச் செய்திகள். ஆவடி மே 29. தொட்டியில் விழுந்த மான் மீட்பின் போது உயிரிழப்பு. தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை மே 29. சென்னையில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற ரூபாய் 23 லட்சம் மதிப்பிலான வெளிநாட்டு பணம் பறிமுதல். தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை மே 29. புற்று நோய் பாதிப்பு ரோபோட்டிக் நுட்பத்தில் மூதாட்டிக்கு சிகிச்சை. தினமணி தலைப்புச் செய்திகள். சென்னை மே 29. கோமா நிலையில் கணவர் சொத்துக்களை விற்க மனைவிக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி.